உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஓடி போன சூடாமணின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன அதெல்லாம் பரவே ஊரே எப்படி தர சொல்லுச்சு? என்னமோ நான் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த பட்டத்தை கட்டினது இதோ உக்காந்துருக்காரு உன் தம்பி இந்த பெரிய மனுஷன். அதான் ஊரே சொல்லுச்சு. சௌந்தரம் இது எப்பல நடந்துச்சு? எங்க அம்மா ஒண்ணும் நீங்க ரெண்டு பேரும் சுமத்தின கெட்ட பேரோட சாகல. அவ உத்தமி பத்தினி சூடாமணினா நெருப்பு மாதிரின்னு ஊரே கையெழுத்து கும்பிடதா செத்து போச்சு. உங்க தும்பிதான் உண்மை தெரிஞ்சது கூணி குறுகி அசிங்கப்பட்டு ஊர் முன்னாடி நின்னாரு. அத முதல்ல நீயே தெரிஞ்சுக்க. என்னல இது இப்படி பேசுதா? அது சோத்த போட்டு கூடவே வச்சு வளர்த்த இல்ல சனியனே. நன்றி கடன் காட்டிட்டான். தருங்க எங்க அத்தை சூடாமணி உங்கள மாதிரி பொறுக்கியும் கிடையாது திருடியும் கிடையாது. என் மதனி செயலுக்கு போனது உங்க ரெண்டு பேருக்காக தான். அவ செத்து போயிட்டா அதுக்காக நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என் மருமவன் சம்முவோம் உங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா செயலுக்கு அனுப்பாம விடவே மாட்டான். அப்படித்தான் நீளும். ஆமா உங்களை யார் இந்த வீட்டுக்கு வர சொல்லி ஆரத்தி எடுத்து கூப்பிட்டது? அசிங்கமா இருந்தா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தானே? அம்பிட்டு ரோசமானல இதுக்கு எங்க இருக்கு? இதுதான் அம்புட்டையும் நல்லா உதுத்து விட்ட ஜென்மமாச்சே. அத்த அப்படியே ரோஷக்காரியா கிளம்பி போறதா இருந்தா கூடவே உன் செல்ல தம்பியும் கிடுப்புல தூக்கி வச்சுட்டு போயிடு. நாங்கள் அது நிம்மதியா இருப்போம். எது எப்படி எப்படி நிம்மதியா இருப்பிய நினைச்சுக்கிட்டே இருலே. ஒத்த வட்டு இது என் வீடு. நான் ஆயுதுக்களே வெளியில போனா. ஓ இந்த பேச்செல்லாம் மாத்திட்டு இருக்காத. பெண்ணத்துக்கு இத பயில் எடுத்து கூட்டி வந்திருக்க. ஏய் மடப்பையில இருக்க நீ என்ன உளறற நீ? ஏய் இவள நான் ஒன்னு பயில்ல கொண்டு வரல. அத்த பரணி கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிடுச்சு. காசு அப்படியே விட்டு அள்ளி எரிஞ்சீங்களாமே. பயில நீங்க தான் எடுத்தீங்கன்னு சொல்லிடுச்சு. அக்கா என்னது எதுக்கு இப்படி ஊரு புற சொல்லி எதுக்காக என்ன சாவடிக்க? சிலே அப்படி சொன்னாதாம்ல உனக்கு கெத்து மரியாதையும் கூடும்ல. தர்பா இப்படி கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் உங்களை நான் விட்டுற மாட்டேன். இது வீட்டுக்குள்ள வந்தாலே 1000 பிரச்சனை வரும். போ மரியாதைய அந்த வீட்டை விட்டு வெளியே கிளப்பு. நீங்களா வெளியே அனுப்புனா இவங்க மனுஷியா போவாங்க. இல்ல இது போன மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். தள்ளிவிட்டு கால் தவறி விழுந்து செத்துருச்சு சொல்லிடுவோம். இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த குழப்பவாதிய துரத்தி விட்டு வேண்டிட்டேன். சரிபட்டு வராது. நாலு பேருமே கொன்னு புறேன்னு ஒரு கொலை வெறியில இருக்காங்க. அக்கா இந்த வீட்டுல நீ செத்தா எனக்குதான் அசிங்கம். நீ முதல்ல வெளியே போ. என்னையால வெளியில போ சொல்லுது. பாசமான அக்காவையால வெளியில போ சொல்லுது. அக்கா நான் உன்னுடைய உசுறு பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். நானு உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நானு பேசாம எங்கிட்ட இருந்து கிளம்பி போயிரு. அப்பதான் நீ தப்பிப்ப. எல போயே ஆகணுமா? ஆமா ஆமா போய்த்தேன் ஆகணும். அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போறேன். இந்த அக்கா வேணா வேணா இந்த எதா இருந்தாலும் இங்கிட்டே சொல்லிடு. முடியாது முடியாது. அத தனியா ரகசியமா தான் உன்கிட்ட சொல்லணும். ஒரு நிமிஷம் வாலே கூப்பிடுறல்ல. அக்கா இருங்க எப்படி வந்தான்னு சொல்லுவான்னு நினைக்க. என்னடி
வாலே வாலே வாலே. அக்கா எதுக்குக்கா என்னை தனியே கூட்டுவத சொல்ல வேண்டியது அங்கினையும் சொல்ல வேண்டியதானே. ஏற்கனவே எல்லாரும் என்னைய கொடூரமா பார்த்தாங்க. சொல்லு சொல்லு. இரு இரு, சொல்ல போறதில்ல, காட்ட போகுதே. அப்படி என்ன, அப்படி என்ன நீ காட்ட போற? இரு இரு இரு, கொஞ்சம் பொறுமையா. இது என்ன? இது போட்டோ? இது வெறும் போட்டோ இல்ல. எனக்கு துரோகம் பண்ணி என் தம்பி நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புனிய அந்த போட்டோ இது. அது சரி, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்ன இப்ப வா, இத பாரு பாரு, இத நல்லா பாரு, இத பாரு. இதுல நான் போட்டிருக்கேனே இந்த ஒட்டியானோ, இந்த மகாலட்சுமி நெக்லஸ், அதுக்கப்புறம் இந்த $108 தொங்குதுல அது, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கையில இருக்கிற வங்கி, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அக்கா அது 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 எதுக்கு இப்ப? கோயில் நகையெல்லாம் கணக்கெடுத்து வச்சிருக்கானுவ, அந்த கணக்குல இப்ப நான் சொன்னே இதெல்லாம் இல்ல. நீ பிராடு பயல, நகை பொட்டிய என் ரூம்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எடுத்து நீ ஒளிச்சு வச்சிருக்க. நான் எதுக்கு அதை ஒளிச்சு வைக்கணும்? அக்கா இந்த உன்னைய புடிச்சிட்டு போனாங்க அந்த போலீஸ்காரங்க, அங்க கூட அதை எடுத்துருக்கலாம்ல. இல்லாட்டி நீ எங்கேயாவது ஒளிச்சு வச்சிட்டியா? இலே இத பாரு, கேஸ் மறுபடியும் கோர்ட் விசாரணைக்கு வர போகுது. இதோ இப்ப நான் சொன்ன இந்த நகை எல்லாம் நீதான் எடுத்தன்னு நான் கோர்ட்ல சொன்னேன்னு வெயி. என் கூட நீ ஜெயிலுக்கு வந்து ஜெயில களி திங்க வேண்டியது வரும். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த போட்டோனால அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோ யார் எடுத்தது? நீதானே. ஊ முன்னாடித்தானே நகை பொட்டிய போலீஸ்காரவங்க எடுத்தாக. அந்த பொட்டியில இந்த நகை மட்டும் காணோம்னா என்ன அர்த்தம்? அத நீ எடுத்தானே அர்த்தம். அது வந்து இந்த அக்கா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் விடு. அத வந்து போலீஸும் கோயில் நிர்வாகமுமே கண்டுபிடிக்கல. அவங்க கண்டுபிடிச்சிட்டோ நீ எதுக்கு இங்க தோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னது தோண்டிக்கிட்டு இருக்கனா? இலே நான் தப்பிக்க வேணாமா? இத பாரு, உன் குடுமி இப்ப என் கையில. இத பாரு, அவ்வளவு சாதாரணமா நீ என்ன வெளியில துரத்திட முடியாது. இந்த பாரு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இப்ப நான் கிளம்புற மாதிரி வெளியில போறேன், ஆனா நீ என்ன வெளியில போக விடாம கெஞ்சி தடுக்கணும். அப்பதான் நான் இந்த வீட்ல கௌரவமா உட்காந்து சாப்பிட முடியும். இல்லன்னா நீ நானும் ஒண்ணுமன்னா ஜெயிலுக்கு போகணும். என்ன செய்யலாம் யோசனை பண்ணி சொல்லு பாப்போம். யோசனை பண்ணு 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 பண்ணு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.